இப்போ தவறான படங்கள் பார்த்த குழந்தைகள் மற்றும் ஆண்களை போலீசார் கைது செய்ய போறேன்னு சொன்ன ஒரு விஷயம்தான் சோசியல் மீடியா முழுக்க அதிகமா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்க ஒரு விஷயத்தை கேட்டுட்டு எல்லாருமே போலீசார்களை கடுமையா திட்ட ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ முதல் முறையா நடிகர் சிம்பு அவர்கள் இதை பத்தின அவருடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்காரு. அதுல இவர் என்னென்ன விஷயங்கள சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு பல கொடுமையான விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பல குற்றச்சாட்டுகள் போலீசார் மேல வைக்கப்பட்டிருந்துச்சு. அதனால இவங்க எல்லாருமே இப்போ பெண்களை காப்பாத்துறதுக்காக ஒரு புதிய முயற்சி ஒன்று எடுக்க போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன முயற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யாரெல்லாம் தவறான வீடியோஸ் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் 3 வருஷங்களுக்கு மேல வைக்க போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான தவறான படங்கள் எந்த நாட்டில் அதிகமான குழந்தைகள் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் தான் அதிகமா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும், அதுல எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அதிகமா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும், அதுல குறிப்பா எந்த மாவட்டம்னு பார்க்கும்போது சென்னையில தான் அதிகமான குழந்தைகள் இந்த மாதிரி தவறான படங்கள் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. மேலும் எந்தெந்த குழந்தைகள்லாம் இந்த மாதிரி தவறான படங்கள் பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரமே கைது செய்யப்பட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கான லிஸ்ட்டும் ரொம்பவே ஃபாஸ்டா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தின இன்ஃபர்மேஷன் தான் எல்லா சோசியல் மீடியாலையும் ரொம்பவே வைரலா பேசப்பட்டு இந்த நிலையில இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தா பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் தீருமா அப்படின்ற மாதிரி பல மாதிரியான கேள்விகளும் இப்போ போலீசார்கள் கிட்ட கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ நடிகர் சிம்பு அவர்கள் இதை பத்தின அவருடைய கருத்துக்களையும் சில கேள்விகளையும் கேட்டிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் சில நாட்களா யார் யாரெல்லாம் தவறான படங்கள் பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே போலீசார்கள் கைது செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் நான் அப்ப பார்த்தேன். அந்த நியூஸ பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும் போது பெண்களுக்கு நடந்துட்டு வந்துட்டு இருக்க கொடுமையான விஷயங்கள் குறையுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களை யார் யாரெல்லாம் சீரழிக்கிறாங்களோ அவங்க யாருமே குழந்தைகள் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நீங்க குழந்தைகளை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கு பதிலா யார் யாரெல்லாம் 18 வயசுக்கு கீழே இருக்காங்களோ அவங்க யாருமே மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டம் போட்டாலே போதும் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு பேரண்ட்ஸ் கரெக்டா கோஆபரேஷன் பண்ணாவே போதும் அப்படின்ற மாதிரியும் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இதை விட்டுட்டு எந்தெந்த குழந்தைகள் தவறான படங்கள் பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி ஆயிரும் அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிருக்காரு. அதனால கண்டிப்பா பெண்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் பாதுகாப்பு வராது அப்படின்ற மாதிரியும், இதனால பல குழந்தைகளோட வாழ்க்கை பாலா போயிரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. சோ இப்போ நடிகர் சிம்பு அவர்கள் சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியா முழுக்க ரொம்ப வயர்ல பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு பல பேரும் சிம்புக்கு ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ நடிகர் சிம்பு அவர்கள் சொல்லியிருக்க விஷயங்களை எல்லாத்தையுமே கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.